ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈரோடு தமிழச்சின். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து வரக்கூடிய 3-4 வாரங்களை நாம் எப்படி சமாளிப்பது, ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் எப்படி ரொம்ப ஈஸியாக கடந்து செல்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3 வழிமுறைகள் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனா வைரஸை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதற்காக நம்ம என்ன மாதிரியான சேஃப்டி மேட்டர்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, முதல் வழிமுறை ஆவி பிடித்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஒரு சின்ன வைரஸ் எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறக்காக இடைவிடாமல் அவங்க வந்து பாடுபட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆவி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதும் இந்த ஆவி பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே எக்கச்சக்க விஷயங்கள் அடங்கி இருக்குங்க. இந்த ஆவி பிடித்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் மூச்சுக்காற்று வழியாகவும் நம்மளுடைய வாய் வழியாகவும் நம்ம உடலுக்குள்ளே செல்லக்கூடிய அந்த கிருமிகளை ரொம்ப ஈஸியாக அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆவியினுடைய அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வைரஸ் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆவி எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. சளி இருமலுக்கு வந்து ஆவி பிடித்தல் எப்படி அப்படிங்கிறது பார்க்காதவங்க லிங்க் அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்துடைய கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்களை அதுக்குள்ளே போடுங்க. நல்லா சலசலன்னு கொதி வர அளவுக்கு விடுங்க. ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அந்த சத்தம் வருங்க, சலசலன்னு சத்தம் வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மூடியோடு எடுத்துக்கணும்னு ஒரு பிளேஸில் சேஃப்டியாக வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய டவலோ அல்லது வந்து பெட்ஷீட்டோ எடுத்து நல்லா வந்து உங்களுடைய முகம், அதாவது உங்களுடைய தலை ஃபுல்லாக கவர் ஆகி அந்த பாத்திரத்தையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கவர் பண்ணி வச்சுட்டு அந்த மூடி வச்சுருக்கக்கூடிய அந்த தட்டை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி உங்கள் மேலே நல்லா சலார்னு விழுகும். அதாவது விழுகும் மீன்ஸ் ஆவி அப்படியே உங்கள் ஃபேஸில் படுங்க. அந்த மாதிரி படும்போது உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வியர்வையும் வெளியில் வந்துடும். அந்த ஆவியை உங்களுடைய மூச்சுக்காற்று வழியாக ஒரு 10 டைம் உங்கள் மூச்சுக்காற்று வழியாக வந்து பார்த்திங்கன்னா, மூச்சு வழியாக உள்ளே ஒரு 10 டைம் உள்ளிழுத்து வெளியில் விடுங்க. உங்கள் வாய் நல்லா ஆக்காட்டிட்டு வாய் வழியாகவும் ஒரு 10 டைம் உள்ளிழுத்து வெளியில் விடுங்க. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மூச்சுத்துகள் வழியாக உள்ளே சென்றிருக்கக்கூடிய அந்த வைரஸ் இறந்து போயிடும். அதே மாதிரி தொண்டை வழியாக அந்த வைரஸ் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் அது வந்து பார்த்திங்கன்னா இறந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவி பிடிக்கிறதுக்கான காரணம். கண்டிப்பாக இந்த வைரஸ் இறந்து போகணும், நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம நுரையீரலை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஆவி பிடிக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள் போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெற்றிலை போடலாம், இஞ்சி, மிளகு, வேப்பிலை போடலாம், நொச்சி இலை, துளசி இலை, கல்லுப்பு, மஞ்சள் தூள், வீட்டில் சாதாரண பைப்பில் வரக்கூடிய அந்த தண்ணீர், இதுதாங்க. இதை தவிர வேறு எந்த பொருளும் தேவையில்லை. இது மேலே உங்களுக்கு ஏதாவது மூலிகைகள் கிடைச்சா தாராளமாக அதையும் போட்டு நீங்கள் ஆவி பிடிங்க, தவறே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆவி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளை பாதுகாத்துக்கிறோம், நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக. ரெண்டாவது, இந்த ஆவி பிடிக்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே பாத்திரத்தில் ஆவி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அது தவறுங்க. அப்படி ஆவி பிடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வியர்வை துளி அந்த ஆவி தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும். ஸோ அப்படி இருக்கப்போ அதே தண்ணீரை எல்லோரும் சுவாசிக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஆவி பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தராக செய்யுங்க. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 டைம் செய்யுங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரு ஒரு டைம் செஞ்சுக்கோங்க. ஆனால் 4 பேர் ஒன்றா உட்காந்தோ அல்லது 2 பேர் ஒன்றா உட்காந்தோ ஒரு ஆவி பிடித்தல் அப்படிங்கிறது தவறான விஷயம். ஸோ கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கோங்க. இண்டிவிஜுவலாக ஆவி பிடிங்க. இந்த ஆவி பிடிக்கும்போது உங்களால் எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 10 நிமிஷம் பிடிக்கணும், 15 நிமிஷம் பிடிக்கணுன்றதெல்லாம் இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியில் விடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 5 டைமாவது குறைஞ்சது செய்யுங்க. ஒரு 2-3 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழகிரும். ஒரே நாளில் நீங்கள் வந்து புதுசாக அப்படி பண்ண முடியாதா? நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 முறை கட்டாயம் எல்லாருமே ஆவி பிடிங்க. இதே கடைக்கு வெளியில் ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்காக நீங்கள் வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் போயிட்டு வந்த உடனே ஒரு டைம் ஆவி பிடிங்க. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 டைம் பிடிங்க. இல்லை அப்படின்னா 2 டைம் 3 டைம் உங்களால் முடிச்சா நீங்கள் தாராளமாக ஆவி பிடிக்கலாம், தவறே இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆவி பிடிச்சிட்டோம் அதுக்காக நம்ம வந்து எல்லா பக்கமும் போகலாமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. கண்டிப்பாக வெளியில் போகிறத தவிர்த்துக்கோங்க. இரண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை தேநீர், அதாவது மூலிகை டீ, மூலிகை கஷாயம்,
அப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறதோடு விற்றக்கூடாது. ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது சூடான பானம் ஏதாவது அருந்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சூடான பானம் அனுத்துறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை டீ குடிங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மைகள் உங்கள் தொண்டக்குழியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ அந்த மூலிகை டீக்கு என்ன போடலாம்? சுக்கு போடலாம், அதிமதுரம், சித்தரத்தை, கடுக்காய்த்தோல், மஞ்சள் தூள், கிராம்பு, திப்பிலி, ஓமம், கொத்தமல்லி, சீரகம், மிளகு, இது எல்லாமே நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. அந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அந்த பொருட்களை எல்லாமே போட்டு நீங்கள் வந்து அந்த மூலிகை டீ குடிங்க. ரெண்டாவது அதாவது மிளகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு குடிங்க, தவறில்லை. அதுக்கடுத்து இந்த பவுடர் செஞ்சு வச்சுக்கலாமே அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லா பொருளையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக டீ குடிக்கும்போது அந்த டீயோட இதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் டீயோ காஃபியோ வச்சு குடிக்கிறப்ப இதை சேர்த்துக்கோங்க, தவறில்லை. முடிஞ்ச வரை காஃபியோடு அதிகம் நல்லா இருக்காது, பட் டீயோடு நீங்கள் குடிக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மூலிகை டீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடிங்க. நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீயோ காஃபியோ கேட்டோன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தமல்லியை கொஞ்சம் கையில் நசுக்கி போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்து அம்மியில் நல்லா கொட்டி அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது வந்து வெள்ளை சர்க்கரை ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குங்க அந்த டீ. அதே மாதிரி கூட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிக்கலாம். இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து துளசி இலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு வாங்க, அதுவும் ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால். இது ரொம்பவே முக்கியங்க, நம்மளுடைய ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த தேங்காய் பால் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிங்க. தேங்காய் துருவல் நல்லா துருவி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அது லைட்டாக வந்து ஸ்டவ்வில் வெதுவெதுன்னு பண்ணி அது கூட ஒரு ஸ்பூன் கிராம்பு பொடியை உள்ளே போட்டு நல்லா கலக்கி அதை குடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். ஸோ இந்த மூணு வழிமுறையை செஞ்சாவே போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக முகக்கவசம் அணியணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் முகக்கவசம் அணியணும். மூக்குக்கு கீழே வந்து போட்டுட்டு நம்ம மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுடைய சேஃப்டிக்காக போடுறோம். ஸோ மூக்கையும் தாடையும் கவர் பண்ணுற மாதிரி மாஸ்க் போடுங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் மாஸ்க் போட்டிருக்கேன், ரெண்டு மாஸ்க் போட்டுட்டேன், அதுக்காக பக்கத்தில் நின்று பேசலாமா? தவறுங்க. சரியான அளவு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது எமர்ஜென்சிக்காக நம்ம வெளியில் போகிறோன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டுக்கோங்க. வெளியில் போயிட்டு உள்ளே வந்தோடனே கையில் நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கோங்க. இதெல்லாமே செய்யுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதற்காகவே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக போடுறேங்க. கண்டிப்பாக நீங்களும் பத்திரமா இருங்க, சேஃப்டியாக இருங்க, உங்களுடைய குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நானும் சேஃப்டியாக இருக்கேன், என்னோடய ஃபேமிலியும் சேஃப்டியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கட்டாயம் பாருங்கள். எப்படி நம்ம இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அரசாங்கம் நமக்காக கொடுக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளையும் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய உடல் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கோங்க. அதுவும் நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக வீட்லேயே இருங்க, பாதுகாப்பாக இருங்க, ஆவி பிடிங்க, மூலிகை டீ குடிங்க, தேங்காய்ப்பால் அருந்துங்க. உங்களுடைய நீங்களே பாதுகாத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.